இஷான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்பெல்லாம் நிஷா எப்ப பார்த்தாலும் குஷியை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. என்ன ஒரு வாட்டி கூட நிமிந்து பார்க்க மாட்டேங்கிறா. இப்ப கூட நீ பார்த்தல, தலைக்கணிய மேல தூக்கி போட்டு கெட் அவுட்டா. சோனா மட்டும் குறைஞ்சவ இல்லண்ணா, எப்ப பார்த்தாலும் குஷி. ஆபீஸுக்கு போன டிரெஸ் கூட என்ன கூட தர மாட்டேங்கிறா. ஆபீஸுக்கு போன நாலு பேரும் எனக்கு போன் பண்ணி தொல்லை பண்ணிட்டே இருக்கா. இஷான், லிசன், இன்டர்நெட்ல ஒரு விஷயத்தை செக் பண்ணி சொல்லு. பாப்பாக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும் அத பாக்குறதுக்குள்ள, லிசன் லிசன் நிஷான், சின்ன குழந்தைங்க பொதுவா எவ்வளவு நேரம் தூங்கணும்னு பாத்து சொல்லு. அப்படி இப்படின்னு தொல்லை பண்றா. இவளால நாள் ஃபுல்லா உட்காந்து இன்டர்நெட்ல குழந்தைங்களை பத்தி தான் பாத்துட்டு இருக்கேன் தெரியுமா. நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? உண்மையிலேயே இந்த குஷி நம்மளோட எல்லா சந்தோஷத்தையும் பறிச்சுக்கிட்டான்னு தான் தோணுது. யார் நீ? எந்திரி, இது ஏன் தலைக்காணி தம்பி? எந்திரி எந்திரி எந்திரிச்சு அந்த பக்கம் போ, 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 இடத்த காலி பண்ணு, போ. நம்ம தூக்கம்லாம் போச்சு. உனக்கு ஒன்னு தெரியுமா, இப்பெல்லாம் நைட்டு என்னால சரியா தூங்கவே முடியல தம்பி. ஏன்னா இந்த குஷி நடு ராத்திரியில எப்ப வேணாலும் எந்திரிச்சிருவா. அப்புறம் அவளை இப்படி தோல்ல தூக்கி போட்டு ராத்திரி பூரா தூங்க வைக்க வேண்டியதா இருக்கு. அவ தூங்கறதுக்குள்ள ராத்திரி முடிஞ்சு பகல் ஆயிடுது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, குஷி உங்க ரூம்ல அழுவா, சோனா என் ரூம்ல என்ன எழுப்பி பாலை ரெடி பண்ணு சொல்லுவா. ராத்திரி பூரா நான் பால் கரைச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த நேரத்துல ரெண்டு பேரும் இங்க நடா பண்றீங்க? ஏய் கேக்குறானே சொல்ல. இவங்க வைஃபை இவர ரூம விட்டே துரத்திட்டாங்க. இவன் சம்சாரம், இவன் ரூமுக்கு வர மாட்டேங்கறா. அப்படினா நிஷானி இலேசன ரூம விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க. அப்பதான் குஷி நிம்மதியா தூங்க முடியுமா. சோனாவும் குஷியோட தான் இருப்பான்னு சொல்லிட்டு இலேசனனுடைய ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்கா. இன்னைக்கு குஷி ஒரு தும்மல் தும்பிட்டலாம், அதனாலதான் இவ்வளவு ஆர்ப்பாட்டமும். நான் என்னடா காலில இருந்து, ஏய் பாத்து, God bless you. காலில இருந்து தும்பிட்டே இருக்கானே, என்ன பத்தி யாருமே கவலைப்படல. சரிடா, நீ கோவப்படாத, நீ சந்தோஷப்படணும். என்ன சுகானா, நம்ம குஷிய ரொம்ப நல்லா பாத்துக்கறல்ல. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் நீ குஷியோட அப்பந்தானடா நீ. சந்தோஷப்படுறதுக்கு பதிலா நீ குஷிய பார்த்து பொறாமப்படுறியா? சீ, புரிஞ்சுக்கோங்கடா, இன்னும் நீங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க இல்ல, அப்பா ஆயிட்டீங்க. ஒரு நல்ல அப்பாவோட கடமை என்ன தெரியுமா, அவன் தன் குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக தன்னோட சந்தோஷத்தை தியாகம் பண்ணணும். என்ன மாதிரி? என்னோட ஸ்வீட்டி பிறந்தப்போ நான் அவளோட டைப்பர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவேன், அவளுக்காக பால் காய்ச்சி கொடுப்பேன். அப்புறம் நடுராத்திரி அவள் எழுந்து அழும்போது நான் அவளை என்ன 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 எப்படி என் தோளில் போட்டுக்கிட்ட அவளை ராத்திரி பூரா ரூம்குள்ள குறுக்கையும் நெடுக்கையும் நடந்துக்கிட்டு தூங்க வச்சுக்கிட்டே இருப்பேன். குழந்தைங்களுக்கு வெறும் தாய் பாசம் மட்டும் பத்தாதுரா, தந்தை பாசமும் நிச்சயம் தேவைப்படும். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட்னா கரெக்ட். அதனாலதான் நான் அந்த அளவுக்கு அவளோட படிப்பை பத்தியும் காலேஜ் பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் யோசிச்சேன். அப்ப நீங்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சீங்கல்ல? இல்லண்ணா இல்ல. ஆனா இனிமே இங்க பாருங்க, கொடுங்க கொடுங்க. என்னோட குஷிக்கு நான் எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா வளர்ப்பேன். நீங்க வேணா பாருங்கண்ணா, நான் என்னோட குஷி வாழ்க்கையில என்னென்னலாம் பண்ண போறேன்னு. நான் என் குஷிக்கு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கத்து தருவேன். நல்ல பெரிய ஸ்கூல்ல அவளை சேர்த்து விடுவேன், இருக்கிறதுல பெரிய காலேஜில் படிக்க வைப்பேன், அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பேன். அதாவது அவளுக்கு ஸ்விம்மிங், டான்சிங், ஸ்கேட்டிங், சிங்கிங் எல்லாத்தையும் அவளுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் தெரியுமா? அவளுக்கு நல்ல வசதியான நல்ல குணம் உள்ள நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல, இந்த காலத்துல நல்ல பையன் கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி இருக்கும் அண்ணா. எங்க அண்ணா? அண்ணா 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 எங்க இருக்கீங்க? அவரு போய் 6 மாசம் ஆச்சு. வாங்க, கத்துறதுல எந்த பிரச்சனமும் இல்லை. அப்போ நான் கொசுக்கடியை விட உங்க கடி தாங்க முடியலன்னு ஓடிட்டாரு. இதை பாருங்க இளேசனா, இந்திரனா ஸ்வீட்டிக்காக பெருசா எதுவுமே பண்ணல. ஸ்வீட்டி குழந்தையா இருக்கிறப்ப ராத்திரி ஃபுல்லா அழும்போது இவரு கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பாரு. ரஜினி அண்ணிதான் பாவம், அவங்கதான் ஸ்வீட்டியை தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. நீ சரியா சொன்ன தம்பி, இவரு கதை விட்டுட்டு போறாரு.